Hello, meet Mr. Mithun. Now, in this video, we will talk about the Rose Day, Propose Day, Pregnant Day, Lovers Day. Sorry, Pregnant Day. We will talk about Teddy Bear Day, Hug Day, Kiss Day. In February, we will talk about the Sorry, எடுத்தோனே உணர்ச்சி பண்றக்கே போக உணர்ச்சி பண்ணுவோம். இல்ல இந்த ரோஸ் டேவை முன்னிட்டு நான் ரோஸ் கொடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு சில ரீல்ஸ் எல்லாம் चूஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இருக்க पर्सனாலிட்டிஸ்க்கு நம்ம ரோஸ் கொடுத்தா அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ஏ ரோஸை அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். இந்த கான்செப்ட் பேரு ஒத்த ரோஸா. அது ரெட்ட ரோஸாவா மாறவே மாறாது. கடைசி வரைக்கும் அது ஒத்த ரோஸாவா தான் இருக்கும். அதனால இந்த கான்செப்ட் பேரு ஒத்த ரோஸா. சரி வாங்க ரீல்ஸ் பாப்போம். நம்ம ஒரு ரோஸ் அக்செப்ட் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறத பாப்போம். என்ன அக்கா நீங்க தான் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? The signal is like, area pumping like Kupranka, Adpuranka, Vandana, Rose Vandan, sold to Poikit, other would put in the cool signal Kurti, Kumara Valla Chikanda. Put important Nasiki Pisiki Edicri, eh? Now put the Rose in the Nasakanasakana. Illa sold an article, could a love letter in the Nasakanasakana and rejected a military. Auntie, poor, poor, Akka and husband la, Akka, addichu kosuva adigira mari. Nasikiya Akka kondru kosuva. Kirchana maatadake. Arraje. Hello. Nade? Gang. You know, Mari Pesra, Husky Veslam Pesra Yarani. Hello? Katava. Another Katabora, Anna Dinakala. Already February reported with Yarani. Hey, Yarani. இப்பயாச்சு சொல்றா சி இங்க பாருங்க ஏதோ ராங் நம்பர் கால் பண்ணி வச்சிட்டு காட்ட வாங்குறான் டேய் வடக்கன்ஸ் ஏலே கேக்குதா இல்லையாடா அரமண்டல் நமக்கு வர கால் பூரா இப்படி தான் இருக்கு ஷிட் பிளாக் கொடுத்துறோம்ல மறுபடி கால் பண்ணி காட்டவா என்னத்த காட்டுவான்னு எனக்கு தெரியும் அதனால அது வேண்டாம் அக்கா என்னக்கா உன் பிரச்சனை என்னக்கா நீ ஆடி முடிக்கலையாக்கா இன்னும் என்ன மாட்டாதே அட்டி அக்கா முட்டியை வச்சு ஏத்த பார்த்தா இது நமக்கு வேண்டாம்டா இது நமக்கு வேண்டாம் மிதுனே இது வேண்டாம் பொறுமையா இரு ஏதாச்சும் ஒரு புள்ள கிடைக்கும் அவசரப்படாத இப்படியே சொல்லி 30 வருஷம் ஓடிடுச்சு காத்து இருந்து சரி ஓகே அது விடுவோம் ரெடி 1 2 3 4 அப்படினு சொன்னா நான் ரோஸ் அண்ணிட்ட போறேன் அக்கா வந்து ஏதோ எக்ஸைட்மென்ட்ல குதிக்க போறாங்க அப்படி நினைக்கிறேன் சுத்தி பார்க்கறாங்க பயம் பெண்ட அவளும் பெண்தானே வெக்கம் ஞானம் மயிர்ப்பு பாசி பயிர்ப்பு எல்லாம் இருக்கத்தானே செய்யும் அதனால வெக்கப் போடுறாங்க போல அநேகமா இது அக்செப்ட் ஆயிரும் நினைக்கிறேன் 1 2 3 4 ஏங்க எதுக்குங்க கண்ட இடத்துல அடிச்சுக்கிறீங்க பிடிக்கல அப்படினா எனைய கூட அடிங்க அதுக்கு நீங்க எதுக்கு உங்களை நீங்களே அடிச்சு உங்களை நீங்க வறுத்துக்கிறீங்க அதுவும் எங்க அடிக்கிறீங்க நீங்க உங்களை இங்க பாருங்க நான் மறுபடியும் சொல்றேன் பிடிக்கல அப்படினா நெஞ்சில கூட அடிச்சு அழுதுக்கோங்க அதுக்கின்ட்டு எப்படி சொல்றது என்ன ஸ்டெப் இது பசங்க இந்த ஸ்டெப்பை பண்ண முடியுமா ஏதாச்சும் படக்கூடாத இடத்துல பட்டு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடந்து போயிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க பசங்க அதனால இந்த மாதிரி ஃபால்ஸான டான்ஸ்லாம் சொல்லி தராதீங்க யாருக்கும் இது எப்படி மாப் போடுறதுன்னு இப்போ இருந்தே பிராக்டிஸ் பண்ணுது அக்கா ஓ ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிறதுக்கான அனைத்து தகுதியும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மாப் போடுகிறதா நீங்கள் மாப்பெல்லாம் போட வேண்டாம் அதெல்லாம் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் ஆனால் அதுக்குன்ட்டு கண்டதையும் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க மாப் போடுற மாதிரி ஒரு ஸ்டெப்பெல்லாம் ஐயோ ஏய் யாராச்சும் இங்கே எங்கேயாச்சும் பார்த்தாங்கன்னா வலிப்பு வந்துருச்சுன்னு நினச்சி சாவி எடுத்து கையில் கொடுத்துட போகிறாங்கக்கா அதானே உன் பிளானு வீட்டுக்காரம்மா பீரோ சாவி எடுத்து கையில் கொடுக்கணும் அது போனதுக்கப்புறம் நைஸாக எழுந்திரிச்சு பீரோவில் இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு ஓடிடணும் அதானே உன் பிளானு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு அக்காக்கு ரோஸ்லாம் கொடுக்க முடியாது அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸை பிச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கும் போல என்னது இது வணக்கம் சொல்லிக்கிறேன் நான் சரக்கடிக்கு வந்திருக்கீங்களாக்கா வாழ்த்துக்கள் ஆனால் அதை கூட ஒரு இன்ஸ்டாகிராமில் சொல்லிட்டு இவ்வளோ அப்டேட்டடாக இருக்கணும் மற்றவங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அங்கே நிற்கிறீங்க என்ன சரக்கு இது கிங்ஃபிஷரா நீங்களும் சரக்கடிங்க இன்னைக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் மொத்தம் பொங்கல்னோடனே பொங்க வச்சிருது பொங்கல் அப்படின்னோடனே சரக்கு பொங்கிடும் சரக்கு பொங்கலா இது நல்லா இருக்கே இது இல்லை செட்டப் நல்லா இருக்கே அப்படிங்கிறேன் சைடிஷ்லாம் நல்லா இருக்கே சைடிஷை பார்த்தா தான் கொஞ்சம் நான் கூறுது பொங்கல் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா, யாரும் திட்டாதீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு கம்முன்னு விட்டுருங்க. எதுக்குங்க திட்டணும், ஆம்பளைங்களும் தான் சரக்கு அடிக்கிறாங்க, அதுக்குன்னு திட்டவா முடியும்? எல்லாமே அதெல்லாம் பாகுபாடே பிரிக்கக்கூடாது, அது வேறு விஷயம். ஜென்ரலாக சரக்கு அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா, அது ஒரு நல்ல விஷயம், அது ஜென்ரலாக ஓகே. பொண்ணுங்களாம் சரக்கு அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா, அது தப்பு. அதுக்குன்னு பொண்ணுங்க சரக்கு அடிக்கலான்னு சொல்கிறானா, அவனை நம்பாதீங்க நண்பர்களே. இந்த கடவுள் இருக்குங்கிறான் பாருங்கள், அவனையும் நம்பக்கூடாது. கடவுள் இல்லைங்கிறான் பாருங்கள், அவனை கூட நம்பலாம். நான் தான் கடவுளுங்கிற மாதிரி சில புழுத்தி பேசுவாங்க, அவனுங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. பட் அக்கா நீங்கள் அடிங்க, என்னக்கா இது கிங் ஃபிஷர் ஸ்ட்ராங் பீரா? நான் எப்படி ஒன்று போயிடுறேன். போட்டமே வாய் பல்லு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கே, இந்த கடி கடிச்சு பீர் பாட்டிலே நீ இப்படி ஓப்பன் பண்ணுறியே. இல்லை சொல்கிறேன், நாளை பின்ன முறுக்கெல்லாம் கொடுத்தா நல்லா நான் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட முடியுமே அப்படிங்கிறக்கோசரம் தான். பொங்கல் அப்போ கரும்பெல்லாம் விட்டு கடிச்சு மென்று துப்பிடுறத. வெரி ஸ்ட்ராங் லேடி. நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவன் பக்கத்தில் இப்படி ஒரு வாய்ஸை வச்சுக்கிட்டு பேசுறது, அக்காவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா. ஏய் என்னடா பண்ணுறீங்க, பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறான், ஏதோ ஆப்பங்காரில் உட்காந்து சரக்கு அடிக்கிற மாதிரி இருக்குது. சரி இல்லையே, இது யாரா, இது யாரா அக்காவோட கண்ணில் ஆசிட் ஊற்றுனது, கண்ணை மூடிட்டு நிற்கிது. என்ன ஆச்சு இந்த அக்காவுக்கு? மாப்பிள்ளை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், மாப்பிள்ளை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஐயோ ஐயோ அக்கா சிரிக்காதீங்க, தெரியாமல் நான் வந்துட்டேங்க. நான் மாப்பிள்ளை கிடையாதுங்க, நான் மாப்பிள்ளை தோழன். என் மாப்பிள்ளை வந்து நிறைய பேர் இருக்கானுங்க, நான் உங்களுக்கு பொறுமையாக ஒருத்தனை கூட காட்டுறேன். என்னைய விட்டுருங்க தயவு செஞ்சு. என்னடா இது, என்னடா ரீல்ஸ் இது? மாப்பிள்ளை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் மாப்பிள்ளையே லேடி கிட்ட போட்டு ரீல்ஸ் பண்ணுறாரா? எனக்கு ஒன்றும் புரியல ஐயா, எனக்கு ஒன்றும் புரியலைங்க ஐயா அப்படிங்கிறதா இருக்கு. வாங்க எங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ரோஸ் கொடுக்கலான்னு பார்த்தா இவங்களுக்கு ஆல்ரெடி இங்கெங்கே போங்கங்க வாங்கங்க அப்படி சொல்கிறக்கு ஆள் இருக்காங்க போலையே. ஆஃபீஸ் வேற போகணும் சொல்லு. என்னடா இது, ஆஃபீஸ் வேற போகணும் சொல்லுமாவா? இங்கே பாருங்க, நான் என்ன ரோஸ் கொடுக்குறக்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா வயிற்றுல பிள்ளையாக கொடுத்துட்டு போயிட்டீங்க, என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க. டே எப்பா எஃபோன் ரேஸ் அலிஷா அப்துல்லா கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்ட மாட்டாங்கடா. கொஞ்சமாச்சு எங்களை மாதிரி ஒரு ஸ்லோ லேர்னர் ஸ்லோ லேசருக்குலாம் கொஞ்சம் ஏதாச்சும் விட்டு வைங்கடா ப்ளீஸ். அடே ஓப்பனாக கெஞ்சி கதறி கேட்டுக்கிற நண்பர்களே, இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் மூலமாக எங்களை மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கவங்களுக்குலாம் ஏதாச்சும் ஒரு நாலஞ்சாச்சும் விட்டு வைங்கடா. டே எல்லாத்தையும் பண்ணிடுறீங்களேடா. வருவாங்கங்க, வருவாங்க வருவாங்க வருவாங்க, கடுப்பேத்தாதீங்க. என்னடி ஆஃபீஸ் கிளம்பிட்டு, என்னடி ஆஃபீஸ் கிளம்பி ஒரு கிழிச்சிட்டார். அப்படியே போய் ப்ரமோஷன் கொடுத்து அப்படியே போய் முன்னேறி வாழ்க்கையில் அண்ணாமலை படத்தில் வரப்பா வெற்றி கோடி. அடாது அண்ணாமலை இல்லையா, படையப்பாவா? அண்ணாமலையில் ஒரு பாட்டு வருமே, அடே நண்பா உன்னை வெல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே பாட்டில் முன்னேறி ஒரு கிழிச்சிட்டு வருவார். பொண்டாட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம்டா, கூப்பிடும் போது என்ஜாய் பண்ணுங்கடா, இல்லாதவனுக்கான அது வழி தெரியும். இன்னும் பாப்பா வரத்துக்கு எவ்வளோ நாள் இருக்கு? இன்னும் பாப்பா வரக்கு எவ்வளோ நாள் இருக்கா? நான் கூட உள்ள ஃபுட்பால் தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நானாக தான் என் பொண்டாட்டி கேட்டுக்கிட்டு இருப்பேன், என்னடி உள்ளுக்குள்ள என்ன மூட்டையை வச்சு தச்சிட்டியா, இந்த எஜமான் படத்தில் வர மீனாவாட்டம் இம்மாம் பேர் வளர்ந்துருக்கு அப்படின்னு ஏதாச்சும் கிண்டல் பண்ணுற அப்படிங்கிற பேரில் கிண்டல் பண்ணி அப்புறம் அடி வாங்கிக்கிட்டு இருப்பேன். அது வேறு விஷயம், இது எங்கள் பர்சனலு. பட் இருந்தாலும் என்னென்னமோ பண்ணுறாங்களே, அதுக்குள்ள அவசரம். அதுக்கெல்லாம் இன்னும் 6-7 மாதம் இருக்கு. 6-7 மாதம் இருக்கா? அப்போ 3 மாதம் தான் ஆச்சா உங்களுக்கு? இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இதுக்கான வேலைகளை ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்ல. இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஹாஸ்பிட்டல் பார்க்குறது, டாக்டர், அதுக்கு அந்த மாதிரி நியூட்ரிஷன்ஸ்லாம் பார்க்க அந்த மாதிரி சொல்கிறேன் நான். அந்த வேலைகளை ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்ல, ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்ல அப்படி சொன்னேன் நான். 6-7 மாதம் இருக்கா? அது வரைக்கும்லாம் என்னால் பொறுக்க முடியாது. அது வரைக்கும் பொறுக்க முடியலன்னா எங்கேயாச்சும் வெளியே போய் பொறுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி சொல்லிட்டு போகிறான் நண்பா. அப்புறம் உண்மையாலுமே அப்புறம் நம்ம வெளியே தான் பொறுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். அதனால் பொறுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுக்கு இங்கே கடலையே வறுக்க முடியல, இவருக்கு பொறுக்க முடியலையா இவருக்கு. ஆனால் ஒத்துக்கிறேன், இது ஒரு விதத்தில் ஒத்துக்கிறேன். இல்லாமல் ஒரு விஷயம் இருக்கிறக்கும் அது பக்கத்துலேருந்தே அதை இல்லாமல் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னோட கால் மட்டும் தொங்குது. டே நீங்களாம் பெயிண்ட் அடிக்கிறீங்களா இல்லை சூசைட் ஸ்குவாடாடா? நீங்களா ஏன்டா பயன்படுத்துறீங்க? ஐயோ இர்ரி அப்படின்னா நான் மூஞ்சில் வாந்தி எடுத்தா ஓகேவா உங்களுக்கு? அதான் வாந்தி வருதுன்னு கக்கூஸ் கோடுது, இர்ரின்னா என்ன என்னடா புருஷன் நீங்களா? முதல்ல இந்த புருஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஒழுங்காக ஃபில் பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேர்ள்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஆமாம் ஏன்டா பார்க்குறாங்க? ஆனால் வீடியோ நான் ஒரு யூடியூபர், இதை நானே சொல்லிக்கக்கூடாது, பட் சொல்ல வேண்டிய கரெக்டாக இதுக்கு தள்ளப்பட்டேன். நான் ஒரு யூடியூபர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். காலை தூக்குங்க மேலே, முதல்ல கைலிக்குள்ளே போட வேண்டியதை போடுங்க, கந்து வட்டி கண் வாங்கி ஜட்டி போடுங்க, பார்க்கக்கூடாதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. யாருமே இது கேர்ள்ஸ் ஒன்றினோம், என்னம்மா உனக்கு உன்னை பார்த்து அந்த புள்ள சிரிக்குது அப்படின்னா நான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எனக்கு புரியல. இந்த ரீல்ஸ் ஒரு பையன் பண்ணானா ஒரு நியாயம் இருக்குது. கோவா படத்தில் கூட வைபவ தான் இதை பண்ணுவார், பிரேம்ஜி தான் இருப்பாங்க. ஒரு பொண்ணை பார்த்து சிரிக்குது அப்படின்னா அப்படின்னோடனே என்ன அது இது ஒன்லி கேர்ள்ஸ் நோவா அப்படி போகுதா கதை? பண்ணுங்கடா, இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் லீகலாக்கி விட்டு எல்லாத்தையும் பண்ணுங்கடா, என்ஜாய் பண்ணுங்கடா. டடாவை பேச விட்டு கிளம்புறது அவங்க மீட் பண்ணி டடாவை போய் டாட்டா பாய் வரட்டா மாமே.